ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கருப்பட்டி காஃபி. இப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் சாக்லேட், இட்டாலியன் ஹாட் சாக்லேட் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாட் சாக்லேட் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன், சாஸ் பேன் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு சுகர் 4 டீஸ்பூன் போட்டுட்டு, அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவும் வந்துட்டு நான் 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோகோ பவுடர் வந்துட்டு நான் ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் நல்லா விஸ்க் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வார்மாக இருக்க மில்க் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் பால் எல்லாத்தையும் வந்துட்டு ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த லம்ஸ் எல்லாம் வந்துட்டு உடஞ்சி வரும். பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தங்காட்டி லம்ஸ் எல்லாம் வந்துட்டு உடஞ்சிருச்சு. ஸோ நம்ம கைவிடாமல் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு இப்போ ஆஃப் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் வந்துட்டு டார்க் சாக்லேட் வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்துட்டு லம்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது இங்கே ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு டாப்பிங்க்கு விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறோம். பால் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு இப்போ ஸ்லோ ஸ்பீட்லேருந்து நான் பீட் பண்ணிக்க போகிறேன். போட்டதுலேருந்து டபுள் த அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு விப்பிங் க்ரீம். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம் ஹாட் சாக்லேட்டை. ஹாட் சாக்லேட்டை வந்துட்டு இப்போ நம்ம லேயர் பண்ணிடலாம். எப்படின்னு அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஜூஸ் டம்ளர் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஹாட் சாக்லேட் மிக்சர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் வந்துட்டு இப்போ மேலே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் துருவி வச்சிருந்த டார்க் சாக்லேட்டில் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்துட்டு இப்போ நான் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாட் சாக்லேட் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கருப்பட்டி காஃபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.